Hello guys, welcome back to my channel AGMR. So in this video, we have Infinix Hot 8 in the smartphone. We will share a review in this video. So this is an unboxing and hands-on review. And this is the smartphone specifications and the pricing. We will share a new smartphone in this video. கடைசியில் வந்துட்டு இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்துட்டு எந்த மாதிரி யூசர்ஸ்க்கு இது ஒரு ஏற்ற ஸ்மார்ட்ஃபோன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ரூபாய்க்கு வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த 7000 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஐ கேச்சிங்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸுக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 6.5 inch HD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு டிஸ்பிளே. ஸோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா. ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் யாருமே வந்துட்டு ஒரு ட்ரிபிள் ரேர் கேமரா செட்டப் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு 13 MP ப்ரைமரி சென்சரும் ஒரு 2 MP போர்ட்ரேட் லென்ஸும் ப்ளஸ் ஒரு லோ லைட் சென்சரும் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இமேஜ் குவாலிட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு 7000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி இமேஜஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 8 MP செல்ஃபி கேமரா வந்துட்டு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு ரொம்பவே வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க மீடியா டெக் ஓடிய ஹீலியோ P22 இந்த ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டே டு டே யூசேஜ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு கேப்பபிளான ஒரு சிப்செட்னே சொல்லலாம். ஆனால் இது வந்துட்டு நான் வந்துட்டு கேமிங்க்கோ இல்லை அதாவது ஹார்ட் கோர் கேமிங் ப்ளஸ் நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்க நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் நார்மல் யூசேஜ்க்கு வந்துட்டு இது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக வந்துட்டு இதில் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கேமிங் கூட நீங்கள் இதில் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஹை செட்டிங்ஸில் இல்லை மீடியம் செட்டிங்ஸில் கூட நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை வரும் இதை ரன் பண்ணிடல. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் மாதிரி ஒரு கேம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ செட்டிங்ஸில் வந்துட்டு உங்களால் விளையாட முடியும் இந்த சிப் செட்டில். ஆனால் அதுக்கு அடுத்ததாக அதாவது மீடியம் செட்டிங்ஸில் இருந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு நிறைய லேக் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். ஸோ கேமிங் வந்துட்டு நான் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு 5000 mAh பேட்டரிங்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா யாருமே ஆஃபர் பண்ண மாட்டாங்க ஒரு 5000 mAh பேட்டரி இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு நிறைய ஐ கேச்சிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த ஒரு 5000 mAh பேட்டரி வந்துட்டு ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இது இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொன்னதே வந்துட்டு ரொம்பவே ஒரு போதுமான அளவாக இருக்குது இப்போ உள்ள நிலையில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. இதுவே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஜஸ்டிஃபை பண்ணிவிடும் இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 color வேரியன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு ப்ளூ அண்ட் க்ரீனிஷ் வேரியன்ட் ஒன்றும் இன்னொன்று வந்துட்டு பர்பிள் வேரியன்ட் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4+64GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரே ஒரு வேரியன்ட் தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 7000 rupees வந்துட்டு 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் ப்ளஸ் ஒரு 5000 mAh பேட்டரி அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீலியோ P22 ஒரு நல்ல ப்ராசஸரும் ப்ளஸ் 3x பேக் கேமரா செட்டப் இவங்க எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் ஸ்க்ரீனில் வந்துட்டு HD+ ரெசல்யூஷன் வித் வாட்டர் ட்ராப் நாச் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வருது. சத்தியமாக சொல்கிறேன் இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வேறு எந்த ஒரு பிராண்டுமே இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனு இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்ததில்லை. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இந்த ப்ரைஸ் பாயிண்டில் சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு இவங்க 7000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ 7000 ரூபாய்க்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேல்யூ ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியாக வந்துட்டு நான் சொல்கிறேன்னு இருந்தேன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த செட் ஆஃப் யூசர்ஸ்க்கு வந்துட்டு இது பர்ஃபெக்டாக இருக்கும்னு இருந்து. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு நார்மல் யூசேஜ் பண்ணுற சில யூசர்ஸ்க்கு வந்துட்டு இது பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இருக்கணும், ஆனால் வந்துட்டு அதில் கொடுக்குற காசுக்கு வேல்யூ ஃபார் மணி இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது கேமராஸாக இருக்கட்டும், இல்லை பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஸ்பிளே வைஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா எடுத்துக்கினாலும் இந்த நான் கொடுக்குற 7000 ரூபாய்க்கு என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அதுவே போதும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனு நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் ஹார்ட் கோர் கேமர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபி மேலே கேமரா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்காது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் என்னால் 7000 ரூபாய் தான் கொடுக்க முடியும், 7000 ரூபாயில் வந்துட்டு எனக்கு எல்லாம் பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் எனக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 100% நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஸோ அந்த ஒரு எல்லா ஒரு தகுதியும் உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ இதான் கைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ரிவ்யூ என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ஃபோன் வந்துட்டு என்கிட்ட இருந்தால் இன்னும் டீட்டெயிலான ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ஆனால் என்னால் வந்துட்டு கலெக்ட் பண்ண முடிஞ்ச டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் ரிவ்யூஸ் வச்சு நான் என்னுடைய ஒப்பீனியனை வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்படியே முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன் கைஸ். ஒன் டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் சண்டே.